பாத்திரத்தில் 300 ml தண்ணி சேர்த்து கொதிக்க ஆரம்பித்ததும் கட் பண்ணி கழுவிய ஒரு காலிஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 நிமிஷம் வரையும் வேக வைத்து எக்ஸ்ட்ரா தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, சிறிதளவு கருவேற்பிலை, பொடியாக கட் பண்ணிய ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற வரையும் வதக்கி 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி வேக வைத்த காலிஃப்ளவர் சேர்த்து 5 நிமிஷம் மூடி வேக வைத்து மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் பூண்டு, இஞ்சி, சோம்பு, 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து அரைத்து 50 ml தண்ணி சேர்த்து அரைத்து 1 பச்சை மிளகாய் சேர்த்து விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழித்து அரைத்த விழுது, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி 1 டீஸ்பூன் கடலை மாவு, 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி 1 டீஸ்பூன் கடலை மாவு, 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணி கட் பண்ணிய கொத்தமல்லி இலை சிறிதளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வறுவல் ரெடி.